இந்த பிராமணர்களுக்கு ஏற்றவும் இம்பார்ட்டண்டான ஒரு குளிச்சு கூட முடியாத காரியமாகும் அக்னி ஆராதனை. அக்னியோட ஆராதனை நம்ம கோத்திரத்தில் இருந்து ஜாதகரமாக இருந்து அந்தேஷ்டி வரை உள்ள எல்லாத்துக்கும் அக்னி ஆராதனை. அக்னிக்கு ஒரு பேர் பரதம்னே பேருண்டு. அதனாலேயும் நமக்கு பாரதம்னு பேர் வந்தது காரணமே அக்னியோட பேர் வச்சுதான் வந்தது. அக்னி ஆராதனை வச்சுன்றதுக்கோட அங்கே இருந்தாங்கள கொண்டுதான் பாரதம்னு பேர் வந்து. அப்போ அந்த அக்னி ஆராதனைப்பட்டது நம்ம ஜனனத்திலிருந்து அந்தேஷ்டி வரை வந்து ஜாதகமாக ஒரு குழந்தை பிறந்தாச்சுனாங்கக்கா அந்த குழந்தைய குளிப்பிச்சதுக்கப்புறம் அக்னியோட மந்திரம் கொண்டாக்கம் பியூரிஃபை பண்ணுவோம். அப்போ அங்கே அக்னி மந்திரம் வச்சு பியூரிஃபை பண்ணுவோம். அது கழிஞ்சிட்டு പിന്നെ எல்லாத்துலேயும் ஹோமம் வரும். ஆசிரமத்திலையும் சவுளத்திலையும் எல்லாம் கழிஞ்சிட்டு உபநயனத்தில் ஹோமம் வரும், விவாகத்தில் ஹோமம் வரும், எல்லாத்துலேயுமே ஹோமம் வரும். உபநயனம் கழிஞ்சு வச்சிருந்தாலும் உடனே நம்ம சமுதாதானம் ஆரம்பிச்சு. இந்த சமுதாதானத்திலிருந்து പിന്നെ அக்னி ஆராதனை ஒரு டெய்லி ஒரு ஒழிச்சு கூட முடியாத ஒரு ஒரு ஆராதனையாக நம்ம தொடர்ந்து போகும். அது கல்யாணம் அந்த அக்னியில தான் எல்லாமே பிரார்த்திக்கப்படும். இப்போ என்னெல்லாம் வேணமோ பிரம்மச்சாரியான யோமாக்னே பாகினகம் தந்த மதாபாகஞ்சி தீர்ஷதி அபாகமக்னே தம் குரு மாமக்னே பாகினம் குரு எனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டோ நான் எதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆக்குமோ அதெல்லாம் எனக்கு வாங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை அக்னி. அப்போ அக்னியத்தை தான் எல்லாம் வேணாம், அக்னியில இந்த சமயத்த வைக்கிறேன் எனக்கு என்னோட ஓரோ ஆவசியங்களையும் நீ நிறைவேற்றித்தான்ங்கிறது அக்னியில நம்ம ஜாஸ்து சத்தா மேதாம் சக்திரஜாம் வித்யாம் புத்தியம் சுயம் பலம் ஆயுஷ்யம் தேதம் ஆரோக்கியம் தேவியம் எல்லாம் சத்தா சத்தா மேதேசஸ் பிரஜை வித்யை புத்தி ஸ்ரீ எல்லாமே அக்னியிட்ட கேட்கணும். அப்போ அந்த டைம்லேருந்து அக்னி ஆராதனை தொடங்கிடும். கல்யாணத்தில் வந்து கல்யாணத்தோட அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஆத்திய அந்த குறிபோடுற சமயத்தில் அந்த ரெண்டு பேருமா சேர்ந்து உண்டாக்கின அந்த அக்னியை அந்த பிரவேசஹோமம் கழிஞ்சு ஆக்னேய ஸ்தாலியதோட ஔபாசன அக்னி. இந்த ஔபாசன அக்னிங்கப்பட்டது வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள அக்னியாகும். அதுனாக்கா அந்த ஔபாசனத்தில் வந்து அந்த அடிசியை வந்து ரெண்டு கை இதில் எடுத்துட்டு ஹோமம் பண்ணுவான். அது வந்து அந்த தர்மபத்னி வந்து கையில் கொடுக்கணும். ஆத்தியமாக கொடுத்துட்டு அது அக்னியில் போகணும். அப்பவும் அக்னியத்தை பிரார்த்தனையாக அந்த அக்னியை வந்து கரெக்டாக சொல்ல போனாக்கா நம்ம நிலநிறுத்தே அக்னிக்கு பின்ன அந்த அவகாசன ஆக்னியை நம்ம வந்து அது ஒரிக்கலும் டிஸ்ட்ரோ ஆகப்படாது, மீன்ஸ் அது அணையப்படாது. அப்படி அணைஞ்சானாக்கா விச்சின்ன அவகாசன அக்னி சந்தானம் சொல்லி நம்ம சிராதத்திலாம் வந்து அந்த அக்னி இல்லாதவங்க விச்சின்ன அவகாசன அக்னி சந்தானம் பண்ணி ஓன அக்னியை திருப்பி கொண்டு வந்து அந்த அக்னியில நம்ம சிராதபோகம் பண்ணோம். அப்புறம் அதே அக்னியை மெயின்டைன் பண்ணே போகணும். டெத் டைம்லேயும் அந்தியஷ்டிலையும் ஆதி ஆறு போறாலோ அவளுக்காக அவகாசனாக. அப்போ அந்த அவகாசன அக்னியை நமக்கு கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு அப்போ அந்த அந்த 12 பிராயத்தில் அந்த ராஜ்யத்தை விட்டு அந்த அப்பாவோட அவகாசன அக்னியை பையன் அண்ணன் உண்டாக்கி எடுக்கணும். அந்த அவகாசன அக்னியாக்கம் அந்த அந்தியஷ்டி நடக்கப்படும். ரெண்டாமத்து ஆளுக்கு அவகாசன அக்னி இல்லை, ஆறு ராஜ்யம் போறாலோ அவளோட அந்த அவகாசன அக்னி தீரும். அப்படி அந்த அக்னியை வந்து நம்ம என்டையர் ஜீவித காலத்திலேயே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அந்த அக்னியை வச்சிருந்து அந்தந்த உபாசனம் கழிஞ்சு அதுல இப்ப காலம்பர உபாசனம் கழிஞ்சு அதுல இதெல்லாம் இந்திரம் எல்லாம் போட்டு யாத்திரையில வச்சிருப்பான். உபாசனம் தான் ரெண்டு சிம்பிள் ஹோமம் தான், அக்னேய சுவாஹா அக்னே அக்னிய தினமும் அக்னேய சுத்தகிருதய சுவாஹா அக்னேய சுத்தகிருதய தினமும் சாயங்காலம் காலம்பரம் சூர்யாய சுவாஹா சூர்யாய தினமும் அக்னேய சுத்தகிருதய சுவாஹா அக்னேய சுத்தகிருதய இதுக்கு இந்த மாதிரி நம்ம ஏகாக்னி காண்டம் நம்ம வேதத்துல படிப்போம். அது வந்து ஒரு அக்னி இந்த உபாசன அக்னியில செய்யேண்டதான காரியங்களுக்கு ஏகாக்னி காண்டத்துல படிக்கிறோம். திரேதாக்னி சொல்லி யாகம் பண்ணவங்களும் மூணு நமஸ்தே தாரகத்தியாக நமஸ்தே தட்சிணாகினியை நம்ம ஆவகனியாக மகாவேத்தே நம்ம அந்த ஆவகனிய அக்னி தட்சிணாகினி சொல்லி மூணு அக்னி அது யாகம் பண்ணினவன் மூணு அக்னி வச்சுக்கணும். நம்மளதான் ஒரு அக்னி வச்சுக்கணும். என்னாலும் அக்னி உண்டு அந்த அக்னியில நமக்கு ஒரு கணக்கில் ஆலோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பிராமண சமூகத்துக்கு வந்ததான எல்லா குழப்பத்தோடும் ஒரு பேஸ் காரியம் வந்து அக்னி ஆராதனை இல்லாததுண்டு. நம்மளெல்லாமும் கஷ்டப்பட்டு
அந்த குலதெய்வத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போறோம், அதெல்லாம் தப்புன்னு இல்லை. பட்ச அதையோட எல்லாம் பிரதானமாக்கம் இப்ப அந்த குலதெய்வத்தை தெரியாததுனால எல்லாத்து காரியங்கள் நடக்கிறது இல்லை அப்படி எல்லாம் நமக்கு தோணுறது. அப்ப அத ஜோசிண்ட போய் கண்டெல்லாம் பிடிக்கிற அதை பற்றி நான் கமெண்ட் பண்றது. பட்ச அதையோட பிரதானமாக்கு இந்த அக்னிய வச்சுக்கிறது, அவுவாசன அக்னிய மெயின்டைன் பண்ணிட்டு போறோம், அவுவாசன நித்திய கர்மம் அது ஒன்று. பின்ன பாக்கியுள்ள நம்மளோட எல்லா காரியங்களும் எல்லாத்துக்கும் ஹோமம், அந்த ஹோமம் வந்து எல்லாமே அந்த அக்னியில கொடுத்து தேவதைக்கு நம்ம ஆதித்த கிளாஸ்லயும் படிப்பிச்சு. எந்த இதுக்கும் கும்பஸ்தாபனம் அக்னி பிரதிஷ்ட, ஒரு எந்த வைதிக பிரதான காரியமானாலும் ஒரு கும்பத்துல ஒரு கும்பம் ஸ்தாபிச்சு அந்த கும்பத்துல அந்த தேவதை ஆராதனம் பண்ணி அக்னி ஆபோவை சர்வா தேவதாகும். அந்த அந்த ஜலத்துல எல்லா தேவதையும் இருக்கிறதுனால அதுல நம்ம படிச்சோம் பூஜை எல்லாம் டீட்டெயிலாம் எப்படி பண்ணணும்னு படிச்சோம் கும்பஸ்தாபனம் பண்ணி. என்னிட்டு அதே தேவதைக்கு நம்ம அக்னியில அபிர்பாவம் கொடுக்கும், அக்னியில கொடுக்கறது தான் தேவதைக்கு ஆகாரமா நேரிட்டு போறது. மத்தியதெல்லாம் வந்து நம்ம நிவேதனம் பண்றதுன்னா டெக்னிக்கலி அதை அர்த்தம் அது பகவானுக்கு காணிக்கிறோம், பகவான் கழிக்கிறது நம்மதான் ஓகே நம்ம வச்சுட்டு இருக்கோம். பட்சே டெக்னிக்கலி பார்த்தா நிவேதனம் தான் காணிக்கிறோம், அக்னி வழித்தான் அந்த ஆகாரத்தை கொடுக்க முடியும். ஆஜ்யமும் அபிஷம் தான் பிரதானமாக கொடுக்கப்பட்டது, ஆஜ்யம் தான் சகல தேவதைகளுக்கும் அந்த ஆஜ்யத்தை நம்ம தானம் கொடுக்கும்போதே அப்படிதான் சொல்றோம். அந்த காமதேன சமத்ரூதம் சர்வக்ரது சம்சிதம் தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அதாந்தி பிரயோஜனம், தேவதைகளுக்கெல்லாம் ஆஜ்யந்த ஆகாரம். அப்போ அந்த தேவதைகளுக்கெல்லாம் நம்ம அக்னி வழித்தான் நம்ம கொடுத்து பகவத்கீதையும் சொல்லுவது நீங்கள் தேவதைக்கு கொடுங்கோ தேவதை உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் தமிழ் அந்த பக்கம் எந்த பக்கம் கொடுத்து வாங்கி ப்ராஸ்பரிட்டியா இருக்கோங்கிறது பகவத்கீதையும் சொல்றது. ஸோ அந்த அது வந்து இந்த ஹோமம் எப்படி சீரணக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ரெண்டு ஹோமத்துல போயிருந்தானா எப்படி இருந்தாக்கா மெயினா அதுல ஷட்பாத்திர ஹோமம்னும் சதுஷ்பாத்திர ஹோமம்னும் மெயினா ரெண்டு ஸ்பிளிட் உண்டு. இதை ஒன்று ஷட்பாத்திர ஹோமம், இந்த மாதிரி உள்ள நம்ம இந்த உபாசனம் அது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து சதுஷ்பாத்திரம் தான் இருக்கும். இது வந்து நான் சொல்லப்பட்டது எஜுர்வேதத்தோட காரியம், நம்மளுக்கு எஜுர்வேத ஆவஸ்தம்ப சூத்திரத்தோட பிரயோகம் தான் நம்ம பார்க்கணும். சில அந்த சமவேதத்திலாம் சதுஷ்பாத்திரமே தான் எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லப்பட்டது இந்த எஜுர்வேதத்தோட காரியம், அதில் இந்த அந்தேஷ்டி மாதிரியுள்ள கர்மங்களுக்கு தான் நம்ம சதுஷ்பாத்திரம் இருக்கும், அல்லாமைக்குள்ள பாக்கியுள்ள ஹோமங்களுக்கெல்லாம் நம்ம ஷட்பாத்திரம் இருக்கும். அப்போ ரெண்டு கிளாஸுக்கு கேட்கணும், ஒன்று ஷட்பாத்திர ஹோமம் ஒன்று சதுஷ்பாத்திரம். இதில் நம்ம ஷட்பாத்திர ஹோமம் நம்ம படிச்சாச்சுன்னா இதில் சிலதெல்லாம் கட் பண்ணி ஏற்றிருந்தாங்க அது சதுஷ்பாத்திரம். அப்போ சதுஷ்பாத்திரங்கப்பட்டது இதனோட ஒரு சப்செட் தான், அது பின்ன பிரத்யேகமாக ஒரு இதுன்னு இல்லை. ஒரு ஹோமம் படிச்சாச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியுள்ள அந்த பேசிக் ரீதியில் அந்த சில சில வித்தியாசங்கள் உண்டு. அதில் வந்து சம்ஸ்கார ஹோமங்களுக்கு ஆஜ்யபாக ஹோமம் சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த பூணல் கல்யாணம் அது மாதிரியுள்ள இதுக்கெல்லாம் ஆஜ்யபாகம் சொல்லி அதில் கொஞ்சம் இந்த ஷட்பாத்திரத்துக்குள்ளேயே உள்ள சில ஸ்பிளிட்டப் உண்டு. அதில் வந்து அக்னிமுகம் ஆஜ்யபாகம் அப்படி ஒரு மேதரா ரெண்டு ஸ்பிளிட்டப் உண்டு. பின்ன அதில் சிலது கிடையாது சிலது உண்டு அந்த மாதிரியுள்ள ஸ்பிளிட்டப் உண்டு. பட்சே பேசிக்கலி எல்லாத்துக்கும் இதுதான் ஹோமம், அதில் அந்த பேசிக் ஸ்டெப்ஸில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சிலதுக்கு சில ஸ்டெப் கிடையாது சில ஸ்டெப் அடிஷ்னலாக உண்டு, அப்படி உள்ள வித்தியாசங்கள் உண்டு அந்த ஷட்பாத்திரத்துக்குள்ளே. சதுஷ்பாத்திரம் கட்டுறது இந்த ஷட்பாத்திரத்துக்குள்ள ரெண்டு பிரதான இது கிடையாது, அது இதில் இதனோட ரொம்ப ஒரு சப்செட்டாக இருக்குது. அந்தேஷ்டி எல்லாம் பார்த்தா எல்லாம் சதுஷ்பாத்திரம் தான், நம்ம அந்தேஷ்டி சம்ஸ்காரங்களுக்கு எல்லாம் சதுஷ்பாத்திரம் உண்டு. உபாசனத்துக்கு கணபதி ஹோமம் நம்ம சாஸ்திரோக்தமாயிட்டு வைதிகமாக நம்ம சதுஷ்பாத்திரம் வச்சாக்கம் பண்ணுறது. ஸோ ஒரு பாத்திரம் இல்லாமட்டு நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கப்பட்டு சதுஷ்பாத்திரமாக பண்ணோம். அப்போ ரெண்டு ஸ்பிளிட் சதுஷ்பாத்திரம் ஷட்பாத்திரம். நம்ம ஆத்தியம் வந்து ஷட்பாத்திரம் எப்படி பண்ணணங்கப்பட்டது ரொம்ப பார்க்கறது. அதில் இது மாதிரி ஹோமகுண்டம் வச்சாச்சிருந்தாங்க, எப்போதுமே கோலம் போட்டிருக்கணும். அதுக்கு மேலே அதில் நம்ம நேரத்தை பார்த்தோமே கோமயம் கொண்டு நம்ம மூழ்கிட்டு அதுக்கு மேலே ரெங்கவல்லியா அலங்கிரதம் அது போட்டுட்டு அதுக்கு மேலே தான் ஹோமகுண்டம் வைக்கணும். ஹோமகுண்டம் வச்சாச்சிருந்தானாக்கா இப்போது ஆத்தியம் வந்து இதில் என்ன பண்ணணும்னா உமி ஆத்தியம் மண்ணு போனாங்க மண்ணு நிறக்கல மண்ணு நிறச்சுட்டு அதுக்கு மேலே உமி போடுவா. அப்போ இந்த உல்லேகனம்னு ஒரு ஆத்தியத்தை ஸ்டெப்புங்கப்பட்டது உல்லேகனமாக. இந்த உல்லேகனங்கப்பட்ட எப்படின்னாக்கா இந்த இதில் இப்போ ஒரு இது எடுத்துட்டு இதுலேருந்தல்ல நான் இப்போ இதுலேருந்து எடுக்கிறேன்னு நினச்சிட்டேன், இதில் இல்லாத ஒன்று இதுலேருந்து எடுத்தேன். இதுப்போ இது இதுப்போ இங்கே இல்லைன்னு நினச்சுட்டா போகுது, இதை நான் வச்சிருக்கே அவ்வளோ நம்ம தொடக்கம் அப்புறம் தான் இதெல்லாம் வைக்கணும். ஒரு ஒரு சமித்தால உள்ளேகனம் போகணும்.
உல்லேகனம் பண்ணி இதுல இப்போ மண்ணு போட்டுட்டு மண்ணில உல்லேகனம் பண்ணி அதுல வந்து அந்த இதை போடுவான் உமிய போடுவோம் இல்ல உமிய போட்டுட்டு வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் உமிய போட்டாலும் உமிக்கு அடியில மண் இருக்கிறதுனால உல்லேகனம் ஆயிடுச்சு. இப்ப அதுல வந்து சில நாள் மண்ணு ஆத்தியம் மண்ணை போட்டுட்டு அப்புறம் தான் உமி போடணும், இல்ல உமியம் போட்டுட்டு பண்ணா அது ஒரு சின்ன ஒரு இது. என்னாலே அவங்க உல்லேகனம் பண்ணுவோம், மண்ணிலே கூட சேர்ந்துதான் உல்லேகனம். அப்போ உல்லேகனம் பட்டு எப்படின்னா இங்க இருந்து எப்படி தொடங்கணும், இங்க இருந்து தொடங்கி ஒன்னு ரெண்டு மூணு இப்படி மூணு வரை படிஞ்சாறு கிழக்கோட்டு ஒன்னோட காட்டுறேன். இங்க இருந்து ஒன்னு இங்க இப்ப உமியும் மண்ணும் போட்டுருக்க வச்சுக்கோங்க, உமி இல்லாத கொண்டு போடல இப்படி ஒன்னு ரெண்டு மூணு அது மாதிரி இங்கிருந்து ஒன்னு ரெண்டு ஏதாவது உல்லேகனம் உல்லேகனம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இதை அதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஜலம் எடுத்து பஞ்சபாதம் ஜலம் எடுத்து இப்படி ஆபோஷிய இப்படி இந்த ஜலத்தை தெளிக்கிறதுலேயே பல ரீதிகள் உண்டு. நம்ம வாசி தெளிக்கிறதுல இப்படி தெளிப்போம், இது வந்து சாதாரணமாக இப்படி நம்ம தெளிப்போம். வாசி தெளிக்கிறது இப்படி எல்லாமே தெளிக்கிறோம், நம்ம இப்படியாக தான் தெளிக்கிறோம். சிலதை வந்து நம்ம இப்படி தெளிப்போம், இது வந்து இப்படி ஜலம் எடுத்து இப்படி தெளிக்கிறது. அப்படி தெளிச்சுட்டும் இந்த இதை எடுத்து ஒடிச்சு இந்த இதை ஒடிச்சுட்டும் நிறுத்தியா நிரசியா இந்த பக்கம் நிறுதி நிறுதிங்கிறது இந்த இந்த தெற்கு படிஞ்சாறு தெற்கு படிஞ்சாறுக்கு நடுவில் வரதாக்க நிறுதி. இப்போ இங்கிருந்து தொடங்கினானா ஆமாம் இந்திரன் இந்திராயணமா அக்னியனமா யமாயனமா நிருதயனமா ஈசானாயனமா வருணாயனமா ஆயவேனமா சோமாயனமா ஈசானாயனமா இப்படி அது அதில் இதாக்கும் இந்த நிறுதி. இப்போ இதை ஒடிச்சு நிறுத்தியா நிரசியா இப்போ ஆதித்த ஸ்டெப். இப்போ ஆதி இப்படி உல்லேகனம் இப்படி இப்படி ஆறு ராசம் பண்ணுறது பண்ணிட்டு அதை அதில் போடுறது போட்டுட்டு ஜலத்தை விடுறது ஜலத்தை விட்டுட்டு இதை எடுத்து ஒடிச்சு இந்த பக்கம் போடுறது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணியாச்சுனாங்க. அடுத்தது வந்து அக்னி பிரதிஷ்டாபனம். அதில் அந்த அந்த நோட்டில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம். அப்போ நீங்கள் எழுதலாமே எழுதலாம் பட்சே எழுதணும் இல்லை அதை பார்த்தாச்சுன்னா அப்புறம் மனசிலாகும். இனி அதில் என்ன டவுட் உண்டாங்கன்னு பார்த்துருந்தா போதும். மேக்ஸிமம் நாங்கள் டிஸ்கஸ் செய்து அது இதில் எழுதிட்டுருக்கோம். இப்போ அது கழிஞ்சிட்டும் இந்த அக்னியை வந்து ஓம் ஓம் பூர்பு வசுவஹா இத்தக்னியும் பிரதிஷ்டாபனம் அக்னி பிரதிஷ்டாபனங்கப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சூடத்தை எல்லாம் கொளுத்தி போட்டு அப்படிலாம் அக்னி பண்ணக்கூடாது. அக்னி எப்படி வேணும்னு விளையாச்சுனாக்கா யாகம் பண்ணின ஆளோட ஆற்றுலேருந்து அக்னி கொண்டு வா அப்படியே தானே சொல்லியிருக்கு. யாகம் பண்ணின ஆற்றுலேருந்து அக்னி கொண்டு வா இல்லை தானே அரணியை கலைஞ்சு அக்னி எடுக்கும். இது ரெண்டு மாதம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ யாகம் பண்ண ஒரு ஆள் இருக்காளாங்க ஆற்றுலேருந்து அக்னி கொண்டு வந்து போடு இல்லை தானே நீ இருக்கே அந்த அரணி கலைஞ்சு அரணியை கடையும்போது அதுலேருந்து இது வரும் கனலாக தான் போடணும். ஒன்றும் இல்லைன்னா ஆற்றுலேருந்துள்ள கனல் எடுத்து நமக்கு போடலாம். அப்படியும் இல்லை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலி என்ன பண்ணுறோம் தானே ஒரு ஒரு இதில் தாம்பாளத்தில் வந்து நம்ம தொண்டெல்லாம் வச்சு அதில் கொஞ்சம் அந்த பாட்டிலிருந்து வரப்பட்ட அக்னி கொஞ்சம் பியூரிட்டி கூடுதுங்க. இப்போ இந்த இதுலேருந்து சூரிய பிரகாசத்துலேருந்து காணிச்சு அந்த காட்டனை எரித்து அதுலேருந்து அக்னி எடுக்கிற ஒரு சிஸ்டம் நார்த் இந்தியாவில் தான் உண்டு ஹோமத்துக்கெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு அத்தனை முடியாத கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தொண்டை வச்சு அதில் இது பண்ணி ரெண்டு மூணு திரி காட்டன் தானே திரியை போட்டு அதில் வந்து அக்னியை கொளுத்தி அது கனலாகவே மாறணும். அப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அதை எரிஞ்சு வந்து அது கனலானதுக்கப்புறம் அந்த கனலை தான் அதில் போடப்படும். எரியற அக்னியை கொண்டு போடப்படாது, சூடத்தை எல்லாம் போட்டு அக்னிக்கு பியூரிட்டி இல்லைன்னா பின்ன செய்யறதுக்கு என்ன பேசிக் சாயனம் தான். பேசிக் சாயனத்துக்கே கரெக்ட் இல்லைன்னு தானே அதுலேருந்து பில்டு ஏற்பட்டதுக்கெல்லாம் அதனோட ஆன ஒரு அதுக்கு பலம் இல்லையே சொல்கிறேன். அந்த டிஃபெக்ட் அதில் இருக்கும். டிஃபெக்டிவான ப்ரொடக்ஷனும் கரெக்ட் ப்ரொடக்ஷனும் ஒரு வித்தியாசம் உண்டு. அப்போ டிஃபெக்டிவ் ஆகிட்டு அது தொடக்கும்போதே டிஃபெக்டிவ் ஆகிடுச்சு பின்ன எல்லாமே யுவர் பில்டிங் ஓவர் தட் டிஃபெக்ட். ஸோ அது நமக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ண முடியும். நமக்கு அப்போ அக்னி அக்னி அந்த மாதிரி அக்னி ஓம்பூர் போஸ்வா ஓம்பூர் போஸ்வா சொல்லியாரு. அப்போ அந்த அக்னி வந்து ஆற்றுல நடக்கிறதாங்க தர்மபத்னி இல்லைன்னா லேடிஸுக்கும் கொண்டு ஆற்றுல யாராவது லேடிஸ் இருந்தாலும் அவளும் அக்னி பெரிய அந்த ஆற்றுல பண்ணல எப்படி தானே அடுப்பில் எப்பொழுதுமே அக்னி இருக்குமா பண்டு நம்ம சாதம் படிக்கிற அடுப்பில் பற்று எந்த பிரச்சனை வருமா அல்ல அக்னிக்கு பற்று கிடையாது. அக்னி வந்து அக்னிக்கு இது கிடையாது. சாதம் படிக்கிற அடுப்பு தான் நார்மலி இருக்கும். அதில் கட்டை இருக்குமே அந்த கட்டை எடுத்துன்னு வந்து இந்த கட்டை அந்த இதுக்கு பற்று கிடையாது. அக்னியில் அக்னி சர்வ சுத்தம்
அந்த அக்னியை போட்டு வந்து இது செய்யறத அந்த அக்னியில என்ன, அந்த அக்னியை வந்து நம்ம சம்ஸ்கார பூர்வம் ஆக்குறதாக்கு இந்த அக்னியே பியூர், அக்னியே பியூர். அந்த ஒரு காரியம் கூட சொல்லிக்க கேட்டது மேல அக்னி வேதத்தில் ஒரு பாகம் பிறந்தது, அக்னி பிறந்தப்போ அக்னியில இருந்து இந்த கரடு வர்றது. அப்ப அக்னி, அக்னிக்கு அது பாவமா தேவதை நினைச்சு அக்னி வந்தப்போ அக்னியிலிருந்து நம்ம இந்த கார்பன் வர்றது. அப்போ அது அக்னியில ஒரு பாவமாயிட்டு தேவதெல்லாம் நினைச்சு, தேவதை நினைச்சது இது வழியாக்கம் எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கிறது, இதுல ஆல்ரெடி பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ராஜ்யத்தை விட்டு வரணும். அந்த அக்னியோட பாவம் ஆஜ்யத்தில் பிடிச்சது, ஆஜ்யத்தில் இருந்துள்ள பாவம் ஹோமகுண்டத்தில் பிடிச்சது, ஹோமகுண்டத்தில் இருந்துள்ள பாவம் தட்சிணையில பிடிச்சது, தட்சிண பிராமணனை கொடுத்தவர்னா பிராமணன்ல பிடிச்சது, பிராமணன் வேதம் ஜெபிச்சவர்னா பாவம் மறைஞ்சே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வேதத்தில். ஸோ அக்னியோடு, அக்னியோடு பியூரிஃபிகேஷனாக நம்ம எல்லாம் பண்றோம். அக்னியில என்ன மாதிரி டிஃபெக்ட் இருந்தாலும் அந்த அதை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இந்த சம்பவம் செய்யப்படும். இப்போ அக்னி வந்து ஒன்னில தர்மபத்னி கொண்டு அக்னியை போடணும், இல்லைன்னா ஆராதை கொண்டு போகணும், ஆர வேணாலும் போடல. இப்போ அக்னியை போட்டு கழிஞ்சு வச்சுருந்தானா ஆத்தியம் என்ன பண்ணோம்னா அந்த அந்த கொண்டு வர அந்த தட்டில் அக்ஷதையும் போட்டு ஜலத்தையும் விடல ஒரு அது வந்து வெறுமின அது பிளாங்கா போகலாதுங்கிறதுனால அதில் அக்ஷதை பூர்ண சாதனம் அதில் ஜலத்தையும் விடணும். இப்போ அக்னி ஆத்தியம் கொண்டு வந்து ஹோமகுண்டத்தில் அக்னி போடுவா, அக்னி போட்ட உடனே அதில் வந்து அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுன்னு நிற்கணும், அதில் வந்து அக்ஷதையை போடணும், ஜலத்தை விடணும், அங்கேயே வச்சுட்டு அப்படியே போடணும், பிரதட்சிணமாக போனோம் அப்படின்னு இல்லை வச்சுட்டு அப்படியே போயிட்டா போயிடும். அப்போ இதாகச்சுனாங்க அக்னி, அக்னியோடு அக்னி பிரதிஷ்டாபனம் ஆயிடுச்சு. இனி எப்படின்னா அக்னி பிரதிஷ்டாபனம் ஆயிடுச்சுனா அக்னிக்கு வந்து அக்னியை இதுவா, அக்னி மித்துவா, அக்னியை வந்து இது பண்ணணும். அப்போ அதுக்கு ஊதுவோம், ஹோமக்கூடலாததான் ஊதப்படும். நேரிட்டு ஊதுறதும் பாவமாக சொல்லியிருக்கு, விசதியால் விசறதும் அத்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ചിലപ്പോ விசறியாயிட்ட பிராக்டிக்கலி விசறியில் அது வேற காரியம். പക്ഷേ அக்னியே அணைஞ்சு போயிடுங்க ஒரு சிச்சுவேஷன் ஆனா நமக்கு இன்னும் விடுமே. அப்போ ஒரு தோஷத்தோட கூட ஒரு காரியம் தரும், அதுக்கெல்லாம் தோஷம் உண்டோ சொல்லியது பெரிய தோஷம் இல்லாட்டாலும் செய்யப்படாத நேரிட்டு மூதப்படாத விசறியாது, அதுக்காக ஹோமக்குழல் வச்சுக்கலாம். ஹோமக்குழலாக ஊதித்தா இப்போ அது நல்ல ரீதியில் அக்னி அந்த ஜொலிச்சு எல்லாம் ஆயிடுச்சு கட்டாயத்துனா ஊதினா வந்துடும். அப்போ ஆத்தியம் வந்து அது அக்னியை போட்டோம்னா அக்னியில் ஒரு ஒரு சமத்த வைக்கணும், என்னோட சம்ஸ்காரத்தோட பாகமாயிட்டு சமத்த வச்சுட்டு அக்னியும் பிரஜ்வாலிய ஊதம், அக்னியும் பிரஜ்வாலிய அக்னி வந்து எரிஞ்சு வரணும். அப்போ தான் அக்னி, அக்னி எப்பொழுமே கிழக்க வந்து அக்னி எப்பொழுதும் கிழக்க பார்த்துதான் இருக்கு. அப்போ நம்ம ஹோம நம்மளும் கிழக்க பார்த்துதான் இருக்கும். அப்போ நம்ம அக்னி வந்தது அக்னி நம்ம ஆப்போசிட் ஃபேஸ் செய்ததாட்டி இருக்கு. இப்போ அக்னியை நம்ம இதில் ஆக்கிறதுக்காக வந்து பிராத்தோயன் விதாயா சொல்லி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அக்ஷதையை போட்டு இந்த சைடில் வைப்போம். இப்போ பிராத்தோயன் விதாயா, பிராத்தோயன் வச்சாச்சு தானே அக்னி திரும்பிவிடும் அப்படியாக்கும் சாஸ்திரங்கள். அங்கே ஜலம் இருக்கிறதுனால அக்னி ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி அப்போதான் நம்மளோட உரமெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த அக்னி தகுதியாக வரும். அப்போ ஓங்கூர்கோஸ்வாத்தியக்னிம் பிரதிஷ்டாப்ய அக்னி மித்வா அக்னிம் பிரஜ்வாலிய பிராத்தோயன் விதாயா, இத்தனையும் ஆனாக்க அக்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல் ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆகும். இத்தனை ஆச்சுன்னு அக்னி ரெடி ஆயிடுச்சு, சரிதானே அது இத்தனை ஆச்சுன்னு அக்னி சரியாயிடுச்சு. இனி என்ன பண்ணா அக்னிக்கு அக்னியும் பரிஸ்தீரியா பரிஸ்தரணம் பரிஸ்தரணம் பண்றதுக்கு எப்படி தானே இது மாதிரி உள்ளது. அப்போ ஆக்சுவலி ஆத்தியம் பல ஹோமத்துக்கு இப்படி போட்டு வச்சிருப்போம், ரொம்ப கரெக்டா பார்த்தாச்சுன்னா அக்னி வந்துட்டு தான் போனோம், ஆத்தியமே பரிசிரமம் பண்ணி வைக்கலாம். கன்வீனியன்ட் வேண்டி நம்ம அந்த கும்பஸ்தாபனத்தில் வரிச்சுட்டு கும்பஸ்தாபனம் பண்ற மாதிரி போட்டெல்லாம் வச்சுடுவோம். இதோ ரொம்ப ப்ராக்டிக்கலி அதுக்கெல்லாம் ஆள் வேணுங்கிறதுனால தப்பு வேற வழியில் ஒருத்தருதான் இருப்பார். அக்னி வைக்கிறதுக்கு முன்னி 16 தர்ப்பம் அக்னி சோடச தர்ப்பான் பரிஸ்தீரியா 16 தர்ப்பம் 16 தர்ப்பை வச்சுட்டு ஆத்தியம் இந்த பக்கம் 16 வைக்கணும். நுனி எப்பழும் பணக்க பார்த்து நுனி இந்த பக்கம் தேவகாரியங்கள் பிதர்காரியம் என்ன சொல்றதில்ல ஆத்தியம் தேவகாரியம் பிதர்காரியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டு. அப்போ இப்படி இப்படி வைக்கணும், 16 இப்படி வச்சாச்சு, இங்கே 16 ஆத்தியம் வச்சாச்சு, அடுத்த 16 நம்ம இப்படி வைக்கணும். ரெண்டாம் அது அந்த நுனி கிழக்க பார்த்துருக்கு
அடுத்த பதினாறு திருப்பியும் வடக்கம் பார்த்துருக்கணும். இதுக்கு மேல எப்படி திருப்பியும் அடுத்த பதினாறு இப்படி கிழக்க பார்த்தோம். இதற்கும் ஆத்தியம் பெண்ணம் அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறதாங்க, தட்சிணானுத்தரான் உத்தரானுத்தரான். இது இது வந்து நான் சொல்றது ஆவஸ்தம்ப சூத்திரம். ஆவஸ்தம்ப ரிஷி எப்படி ஹோமம் பண்ண சொல்லியிருக்காரு, போதாயன ரிஷியோட மத எஜுர்வேதத்தோட போதாயனத்துல சின்ன வித்தியாசம் இருக்கு, போதாயன சூத்திரங்க தெரியாது. அவஸ்தம்ப ரிஷி என்ன சொல்றாருங்கிறதாக நம்ம சொல்றோம். அப்போ ஆத்தியம் தட்சிணான் உத்தரான் உத்தரான் அகரான். இந்த தட்சிணத்தில் உள்ளத தட்சிண இதுக்கு ஒன்னு மேலே ஒன்னு கீழே மாதிரி இருக்கு, அதை இப்படி மேலே வைக்கணும். அதாவது இந்த ரெண்டும் அடியில இது இப்படி மேலே வைக்கணும். தட்சிணான் உத்தரான் உத்தரான் அகரான் இது வந்து கீழே இது 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 ரெண்டு இப்ப மேலே ஆக்கி இருக்கு, இது ரெண்டு அகரான் ஆகும். இப்படி ஆகும் துணிக்கு அடியில இப்படியே போட்டுருவோம். இன்னி என்ன ஆச்சுனாக்கா, இப்படி இங்க ஒரு பந்திரண்டு, இப்படி ஒரு பந்திரண்டு, இப்படி ஒரு பந்திரண்டு, ஃப்ரெண்டில் ஒரு பந்திரண்டு, இப்படி மூணு பந்திரண்டு போடணும். இந்த இங்கே ரெண்டு ரெண்டு பந்திரண்டு வச்சுள்ள செட்டு, இங்க ஃப்ரெண்டில் ஒரு எல்லாம் இங்க நுனியான வடக்கு, அங்க நுனியான இப்படி போடணும். அது சிலது அப்படி மாறி இருக்கு, அதை கூட எடுத்துக்கணும். அந்த பக்கம் உண்மை அந்த பக்கம் நினைச்சுண்டா போடுவோம். அப்போ இப்படி போடணும், இந்த பக்கம் முனி வரணும், அங்க அந்த ரெண்டு இடத்துக்கு முனி வரணும். போட்டுட்டு இனி ஆக்கி இந்த பாத்திரங்களை வைக்கணும். அப்போ பிரதான தர்மியும் ஆத்யஸ்தாலியும் புரோக்ஷணியும் பிரணீதாம் புரோக்ஷணியும் இத்மம் இதர தர்மியும் தொந்தம் நெஞ்சு பாத்திரானி சாதயித்துவார். அதான் என்னோட சூத்திரம். பிரதான தருவி, இது பிரதான தருவி, தருவினா இது ஹோமம் பண்ணப்பட்டதுன்னு. நம்ம ஹோமத்துக்கு வந்து பேசிக்கலி இலதா எடுக்கணும், பிளாஷல் பிளாஷல் இல்லைன்னா மாவலி எடுக்கணும். மற்ற அந்த இதெல்லாம் எடுக்கிறது அதுதான் அது வந்து யாகத்துக்கு எடுக்கிறதா இருக்கும். நம்மளோட இந்த மாதிரி உள்ள இந்த இது வந்து நம்மளோட இந்த திருக்கிய சூத்திரங்கள் இது மாதிரி உள்ள ஹோமங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் இது எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எடுக்க தெட்டொன்னும் இல்லை, அதெல்லாம் வந்து பஷா அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது யாகத்துக்கு தான் அந்த அந்த இது ரெண்டு இது எடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த இந்த இதுதான் எடுக்கிறதுக்கு தான் பேசிக்கலி சொல்லியிருக்கேன். அப்போ ஒன்று பேசி இந்த இதை எடுக்கும்போது இதோட நடுவில் அந்த இந்த மரத்தில் போய் பார்த்தாச்சு தானே இந்த மூணு இலையாக இருக்கு, இந்த பிளாஸ் பிளாஸில் எப்படி மூணு இலையாக தான் இருக்கு, அதில் நடுவில் உள்ள இலையாக எடுக்கிறதுனால நடுக்கல் தான். அப்போ ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக எடுக்கணும், அதான் நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருபோல் இருந்தானாக்கா சின்னதை கூட இதர தருவையும் பெருச பிரதானமாக வச்சுக்கோ. அப்போ பிரதான தருவையும் ஆஜ்யஸ்தாலி பிரணீதா ரோக்ஷணி இத்மம் இதர தருவி தொந்தல் நெஞ்சு பாத்திரம் சாதயித்துவா. தேவகாரியங்கள் ரெண்டு பாத்திரங்கள் தொட்டிருக்கணும், ரெண்டு ரெண்டு பாத்திரமா டச் பண்ணிக்கணும். எல்லாமே டச் பண்ணி வச்சாலும் ரெண்டு ரெண்டு தொட்டு இருக்கு, ரெண்டு ரெண்டு தொட்டு இருந்தாலும் ரெண்டு ரெண்டு தொட்டு இருக்கு. எப்படியான எல்லாத்தையும் சேர்த்து தொட்டாலும் அதுல ரெண்டு தொட்டு தான் இருக்கு, ரெண்டு ரெண்டு தொட்டு வச்சாலும் ரெண்டு தொட்டு இருக்கு. அப்ப அது அது எப்படி வேணா இருக்கல, அது எப்படி வைக்கணும் ரெண்டும் தொந்தம் நெஞ்சு பாத்திரம். அது இப்போ இந்த ஷட்பாத்திரங்கப்பட்ட இதாகும் பிரதான தருவி. இது ஆஜ்யம் பெறத்துக்குள்ள ஆஜ்யஸ்தானி, இது வந்து வருணனுக்குள்ள ஒரு பாத்திரம், இது வந்து புரோக்ஷணியும் சொல்லுவாங்க கையெல்லாம் முடிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். இத்மம் தெரியும் நம்மளோட இது இத்மம் இது இதாகட்டும் ஷட்பாத்திரம். ஷட்பாத்திர பிரயோக ஹோமம் இது சொல்லி வச்சிருந்தா இந்த ஆரம்பம் இதுக்குதான் ப்ரிஃபரன்ஸ். அது யாகங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுருக்ஷுதம் வந்து யாராவது சொல்லி இப்போ வந்து இலையெல்லாம் கிடக்கிறதுக்கு பட்டம் இலையிலாம் அந்த இதாட்டம் ஹோமிச்சு அதெல்லாம் வந்து அத்திர
അത്ര ഒരു ഇതില്ലാതെ തപ്പൊന്നും ഇല്ല. പക്ഷെ നമുക്ക് പ്രിഫറൻസ് ഇതിലാണ് വരുന്നത്. അപ്പൊ മാക്സിമം ഇതെടുത്ത് ചേർത്ത് ഇന്ത്യയിലെ ക്ലാഷ് ഏരിയ ഇപ്പൊ നമ്മൾ എസ് എസ് സ്റ്റേഡിയം ബാക്കിലെ ക്ലാഷ് ഏരിയക്ക് വിശ്വബാധേരത്തിലെ ബാക്കിലെ ക്ലാഷ് ഏരിയക്ക് ഇപ്പൊ കൂടെ അങ്ങനെ വരുമ്പോ അങ്ങനെ എടുത്തിട്ടുണ്ട് വന്ന് എന്താ രണ്ടേ ഒരേ എടുത്തിട്ടുണ്ട് വന്നേ അവളെ രണ്ടു മിനിറ്റത്തെ കാര്യം പറിച്ചെടുക്കാൻ എന്താ ഇത് വെക്കണം. അപ്പോ ഇതാക്കും. അപ്പൊ ഇന്ത്യ ഇന്ന് ഒരു 12 ബോട്ട് 12 ഇന്ത്യ 12 ഇന്ത്യ ഒരു 12 ഫ്രണ്ടിൽ ഒരു 12 ഇത് പൊട്ടാച്ചു. ഇനി ഇതിന് മേലെ എന്താ ഒരു കൂർച്ചം ആയാമത പരിമാണം ആയാമത പരിമാണം എന്നൊക്കെ കൂർച്ചത്തിൽ ചെയ്യും. ഒരു കൂർച്ചത്തെ കെട്ടി രണ്ടെടുക്കറിയാ മൂന്നെടുക്കറിയാ ഒന്നെടുക്കറിയാ രണ്ട് ആ രണ്ട് ഇത് നാലുള്ള കൂർച്ചം നമ്മൾ പിതൃകാര്യങ്ങൾക്കെല്ലാം 3 എന്താ ഇതൊക്കെല്ലാം മരണം മരണത്തിനെല്ലാം 1 ഇവിടെ ഒരു വ്യത്യാസം. ഇതൊക്കെ വന്ന് നമ്മൾ 2 എടുക്കും. പിന്നെ ബ്രഹ്മാട്ടെല്ലാം 5 എടുക്കും അത് വേറെ. ഇതുമാതിരിയുള്ള കൂർച്ചം ഇതിപ്പോ 2 എടുക്കും. 2 എടുത്തിട്ട് എന്താ ഇത് ഇതിന് മേലെ കൂടി നമ്മൾ വെച്ചു. ഇനി 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 അടുത്ത സ്റ്റെപ്പ് എന്നാ ഈ അഗ്നി എരിഞ്ഞുകൊണ്ടിരിക്ക് ഇതെല്ലാം പോട്ടാച്ച് നമ്മൾ ആദ്യം എന്താണ് ഓക്ഷണീപാത്രം ആദായ അക്ഷതയിൽ സഹ അപഹാസിച്ച തൃപ്പൂയ ഇതാക്കം അതിനുള്ള സൂത്രം ഓക്ഷണീപാത്രം ആദായ അപ്പൊ എടുത്താച്ചു തന്നെ എന്താ എടുത്താച്ചു തന്നെ ഉടനെ കൂർച്ചത്തെ തിരുമേലെ വെച്ചിട്ടുണ്ട്. എന്താ പാത്രത്തെ എടുത്തു വെച്ചിട്ടു കൂർച്ചത്തെ തിരുമേലെ വെച്ചിട്ടുണ്ട്. കൂർച്ച എപ്പോഴും മുണി വന്ന് വടക്ക പാത്രം അപ്പൊ മുണി വെച്ചാൽ കെട്ടിയിരിക്കും. അപ്പൊ ഇപ്പൊ വെച്ചാൽ മുണി വടക്ക പാത്രം ഇത് എപ്പോഴും ഇന്ത സൈഡ് പാത്രം പാത്രം ആദായ അക്ഷതയെ സഹ അവ ആസിച്ച തൃപ്പൂയ അക്ഷതയെ വന്ന് കയ്യാലെടുത്തുള്ളൂ വെള്ളവും അക്ഷതയും ചേർത്താകും വെള്ളത്തെ വിട്ടിട്ടു അക്ഷതയും ഉറപ്പും അക്ഷതയെ സഹ പ്രോക്ഷണി പാത്ര ആദായ അക്ഷതയെ അവ ആസിച്ച തൃപ്പൂയ ഇത വെച്ചിട്ടു ഇന്ത കയ്യാലെ വെള്ളവും അക്ഷതയും പോയിട്ടു മൂന്ന് പ്രാവശ്യം അരിക്കണം. എപ്പടി അരിക്കണം എന്നാ ഇന്ത പടിഞ്ഞാറ് കിഴക്ക് കിഴക്കിലിരുന്ന് പടിഞ്ഞാറ് വന്ന് തിരുപ്പി കിഴക്ക് പോകുന്നത് ഒരു പ്രാവശ്യം തിരുപ്പിയും കിഴക്കിലിരുന്ന് പടിഞ്ഞാറൊക്കെ വന്ന് കിഴക്ക് പോകുന്നത് ഒരു പ്രാവശ്യം തിരുപ്പിയും കിഴക്കിലിരുന്ന് പടിഞ്ഞാറ് പോകുന്നത് കിഴക്ക് പോകുന്നത് ഇപ്പടി മൂന്ന് പ്രാവശ്യം. ഇത് ഒരു കാര്യം കൂടെ ചൊല്ലുന്നത് ഇതിലെ വന്ന് ഒരു ഡിഫറെന്റ് വേണ ഒരു തോട്ടം ഇരിക്കും. ഇങ്ങനെ ഇത് മാത്രം ഇപ്പടി പോരും അപ്പടി നിന്ന് ഒരു പക്ഷെ നമ്മൾ രൊമ്പ ഡീപ്പാ പറഞ്ഞാൽ ഇതിനുള്ള അർത്ഥം വന്നത് ഇപ്പടി തന്നെയാക്കാം. ഇതിപ്പടി പണണം നമ്മുടെ സൂപ്പർക്ക് എഴുതിയിരിക്കുന്നത് വിത്തെപ്പറ്റി അങ്ങനെ രൊമ്പ നമ്മൾ സ്പെസിഫിക്കാ മെൻഷൻ പണ്ണാത്തതിനാല് അത് രണ്ട് ഡിഫറൻസ് ഓഫ് ഡിഫറെന്റ് തോട്ട് വന്നു. ഇപ്പടി ചെയ്യറത്തോട് ഉദ്ദേശം വേദ എന്നെ ചൊല്ലുന്നതാണ് നമ്മൾ ശ്വാസം മേലെ പോയി കീഴെ വറുത് മേലെ പോയി കീഴെ വറുത് അതുമാതിരി നീ ഇതിലെ പണിന എനിക്കൊരു ജീവൻ മുരിയും അപ്പടിന്ന് വേദത്തിലൊരു പോർഷൻ ഉണ്ട്. അതിനാല് ഇപ്പടി പണ്ടതാണ് കൂടുതൽ. അപ്പൊ ഇപ്പടി പോയി ശ്വാസം പോയിട്ട് വരണമേ പ്രാണനും അപാനനും ഇപ്പം പോയിട്ട് പോയിട്ട് വരുന്നതിനാല് ഇപ്പടി എടുത്ത് ഇപ്പടി പോകുന്ന ഒരു പ്രാവശ്യം അപ്പം കൂടുതൽ ലാജിക്കലി തോന്നുകയും ഒരു പക്ഷമരി ഇപ്പടി പോരെന്ന് ചൊന്നവാളോ ഇരിക്കാം. അപ്പൊ നമുക്കിപ്പോ ഏതാക്കും ഞാൻ ഇപ്പോ എന്നെ ശാസ്ത്രകൾ പഠിപ്പിച്ച് വന്ന് ഇങ്ങനെന്ത് വന്ന് ഇപ്പടി പോറ ഒന്ന് അപ്പിതാണ് പഠിപ്പിച്ചത്. അപ്പൊ നാ അപ്പിതാണ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇത് എന്നെത്താലെ ചൊന്നാ എങ്കിലെ പോകുമ്പോ ഇല്ല ഇപ്പടിതാ പോരുമേ എന്ന് ഒരാൾ ചൊല്ലുമ്പോ പെട്ടെന്ന് പോ അത് തെറ്റാ അപ്പടിന്ന് ഒരു തോട്ട് വരിക അതാക്കുന്ന അന്നത്തെ കാര്യത്തെ ചൊല്ലു. അപ്പൊ ഇത് ഇപ്പടി മൂന്ന് പ്രാവശ്യം പണിയിട്ടു പാത്രാൻ മുത്താനാനി കൊടുത്തു ഇത് കഴിഞ്ഞാച്ച. അപ്പൊ അക്ഷതയിൽ സഹ അപ ആസിച്ച തൃപ്പൂയ പ്രോക്ഷണി പാത്രമാതായ അക്ഷതയെ സഹ അപഹാസിച്ച തൃപ്പൂയ മൂന്ന് പ്രാവശ്യം അരിച്ച പാത്രാൻ മുത്താനാനി കൃത്വ ഇപ്പടി ഇന്ന് പാത്രങ്ങളെല്ലാം ഇപ്പം നിർത്തി വരും. ഇത് ഇത് വന്ന് കെട്ടി വെച്ചിരിക്കും അതാ കെട്ടഴിച്ചു വെക്കണം. ഇന്ത ഇല വെക്കുമ്പോ ഇലയോട് നുണി വടക്കപ്പാത്തിരിക്കണം. ഇല എപ്പടി വെക്കണം ഇപ്പടി വെക്കണമോ അപ്പടി വെക്കണോ കേട്ട ഇല വടക്ക് നുണി വന്ന് വടക്കപ്പാത്തിരിക്കണം. ഇലയോട് ഇലയോട് ഇപ്പടി വെച്ചിരുന്നാൽ നുണി തെക്കായും ഇതാണ് ഇലയോട് നുണി. അപ്പൊ ഇല എപ്പോഴും നുണി വന്ന് കിഴക്കപ്പാത്താക്കാം ഇല വെക്കണം.
പാത്രാണ് ഉത്താനാണ് ത്രിപ്രോക്ഷ്യ ഇന്ന് അയാമ പരിമാണത്തിനാല് മൂന്ന് പ്രാവശ്യം ഇപ്പം ഇന്ന് ജലത്തെ മുക്കി ഇപ്പം മൂന്ന് പ്രാവശ്യം പ്രോക്ഷണം മുക്കി അതാണ് അത് എപ്പി തന്നെ ഇപ്പിടി ഇപ്പിടി പ്രോക്ഷിക്കമാണ് നോർമലി നമ്മുടെ മുക്കിട്ട് ഇപ്പിടി പ്രോക്ഷിപ്പം ഇന്ന മാതിരി പ്രോക്ഷിപ്പം അത് പല രീതിയിൽ ഇപ്പിടി ഇപ്പിടി പ്രോക്ഷിക്കമാണ് ഇപ്പിടി പ്രോക്ഷിക്കുന്നതാണ് നമ്മളോട് രീതി എന്നിട്ട് തത് ദക്ഷിണതോ നിതായ ഇത് വന്ന് ഇപ്പിടി ദക്ഷിണത്തില് ഇവിടെ ദക്ഷിണത്തില് ഇത് വെച്ചു കൊടുക്കും അപ്പുറം പ്രണീതാപാത്രമാണ് അടുത്ത സ്റ്റെപ്പ് അപ്പൊ ഇത് ഇത് വിട്ടാച്ച് അരിച്ചാച്ച് മൂന്ന് പ്രാവശ്യം അരിച്ചാച്ച് എല്ലാം പാത്രത്തെല്ലാം നിവർത്തി വെച്ചാച്ച് മൂന്ന് പ്രാവശ്യം തെളിച്ചാച്ച് ഇത് ദക്ഷിണത്തില് മാറ്റി വെച്ചാച്ച് പ്രണീതാപാത്രമാതായ ഇതൊക്കെ മേലെ ഉടനെ എന്തായാലും ഇത് അതിന് മേലെ എടുക്കണം ആയാമർക്കണം അക്ഷത പ്രണീതാപാത്രമാതായ അക്ഷതയെ സഹ അപാസിച്ച സെയിം സ്റ്റെപ്പ് ഇതെടുത്ത് വെക്കുന്നത് ജലത്തെയും അക്ഷതയും ജലത്തെയും ചേർത്ത് പോകുന്നത് മൂന്ന് പ്രാവശ്യം അരിക്കുന്നത് സമം പ്രാണയർ കൃത്വ ഇപ്പിടി മൂക്കോട് സമം പ്രാണയർ കൃത്വം മൂക്ക് വരെ വശത്ത് നിന്നാണ് ഉത്തരേണാകിലും ഗർഭേഷു സാധയിക്കുക ഇത് എടുത്തിട്ടു ഇന്ത ഒരെണ്ണം ഫ്രീ ആയിട്ട് വെച്ചിരിക്കും അതിലെപ്പിടി വരും ഉത്തരേണാകിലും ഗർഭേഷു സാധയിക്കുക ഇന്ത ദർഭയ്ക്ക് മേലെത്തണം ഗർഭയിൽ പ്രച്ഛാദ്യ ഇതിന് മേലെ വന്ന് ഇപ്പിടി ഗർഭയെ വന്ന് കൊഞ്ചം ഗർഭയത്തിൽ വയ്ക്കണം അപ്പൊ ഇത് എടുത്തു വെച്ചേക്കണം കാര്യം ഇത് അപ്പുറം എടുക്കണം ഇവിടെ എടുത്തു വെച്ചു ഇതെപ്പിടി പരത്തി അത് മേലെ വെക്കാം അസ്യാം സ്ഥാല്യാം വരുണം ധ്യായാം അപ്പൊ നമ്മൾ കയ്യില് അക്ഷത എടുത്തിട്ടു അസ്യാം സ്ഥാല്യാം വരുണം ധ്യായാമി ആവാഹയാമി വരണസ്യ മിതമാസനം സകലാരാധനയും സ്വർച്ചനം ഇതിനെ വന്ന് വരുണനെ നമ്മൾ ആവാഹനം അതൊക്കെയുള്ള പാത്രമാണ് എന്ത് ഇതിനോട് ഉപയോഗം ലാസ്റ്റ് തരും ഇന്ത് ഹോമത്തോട് ലാസ്റ്റ് തന്നെ എന്നോട് ഇന്ത് ഹോമത്തോട് മുഴുവൻ ഫലവും ഇന്ത് ജലത്തെ തെളിക്കരുത് വഴിയായിട്ടും യജമാനിലേക്ക് പോകപ്പെട്ടു അപ്പൊ രൊമ്പ ഇമ്പോർട്ടൻ്റ് ആണ് ഇന്ത് ഇത് അപ്പം ഇതിലെ വന്ന് അസ്യാം സ്ഥാല്യാം വരുണം ധ്യായാമി വരണം ആവാദയാമി വരണസ്യ മിതമാസനം ചൊല്ലി അന്ത എല്ലാ അക്ഷത പോട്ടാറുണ്ട് സകലാരാധനയെ സ്വർച്ചത് അങ്ങ് ഗന്ധപുഷ്പം അതെല്ലാം അന്ത് ഷോഡശ സംസ്കാരം അത് ഗന്ധാച്ചത് നടത്തും സകലാരാധനയെ സ്വർച്ചത് അപ്പോൾ വരണനിപ്പുള്ള ഇത് ആയാച്ച ഇനി ഇന്ത്യ വന്ന് ബ്രഹ്മവരണമുണ്ട് വരണം കഴിഞ്ഞ് വെച്ചെന്നാണ് അടുത്തത് വന്ന് ബ്രഹ്മ അപ്പൊ ഇന്ത്യ ഒരു ഒരു സങ്കല്പിച്ച പോലെ തേങ്കയായിട്ട് സങ്കല്പിച്ച ഇന്ത്യ ഒരു നമ്മൾ നോർമലി എന്നെ കൊണ്ടുപോകുന്ന ഒരു ഒരു തേങ്ക വെച്ചിട്ട് ഇന്ത്യ തേങ്കയുടെ ഒരു വരണനക്ക് ഒരു അഞ്ച് ഇന്ന് നാലൊരു കൂർച്ചം പണ്ടു ഇതേമാരത്തെ കൂർച്ചം അഞ്ച് 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 ദർഭയ നാല് പണ്ടു അഞ്ച് ദർഭയിലുള്ള